வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் ப்ளஸ் ஒன் ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்த்து சம் பார்க்குறோம். அழகான ஒரு அற்புதமான ஒரு சம்மு. என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து 5 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து 100 மார்க். அதில் 5 சப்ஜெக்ட்லேயும் 90 மார்க் மேலே எடுத்தால் தான் ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. 5வது சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுத்தால் ஒருவர் வந்து ஏ கிரேடு வர முடியும் அப்படின்றதா கொஷின் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு முறை கொஷின்னு சொல்கிற மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ். 5 சப்ஜெக்ட்லேயும் 90 மார்க் மேலே வந்தால், டோட்டலாக 90 மார்க் மேலே வந்தால் தான் அது வந்து 1st கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் 4 சப்ஜெக்டுடைய மார்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கிவன் மார்க்ஸ் இன் 4 எக்ஸாம்ஸ் ஆர் 84, 87, 95, 91 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5வது சப்ஜெக்டோட மார்க்கு எந்த மார்க் எடுத்தால் அவங்களுடைய கிரேடு வந்து ஏ கிரேடு கிடைக்கும். ஏ கிரேட்னா டோட்டலாக மொத்தத்தை ஆட் பண்ணி அதனுடைய ஆவரேஜை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 90% மேலே இருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸ் இன் 4 எக்ஸாம்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் த மினிமம் மார்க்ஸ் மஸ்ட் அப்டெயின்ட் இன் த 5th examination பி, அந்த 5வது எக்ஸாமில் இருக்கக்கூடிய மார்க்கை வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் மார்க் ஈக்குவல் டு அந்த 5 சப்ஜெக்டில் எடுக்கக்கூடிய மார்க்கு டிவைடட் பை 5 சப்ஜெக்ட்ஸ். இதுதான் ஆவரேஜ் மார்க் அப்படின்றது. அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய மார்க்கை நம்ம ஆட் பண்ணோம்னா வரக்கூடியது 357 + x / 5. பை த கிவன் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா, இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கணும்னா 90 இருக்கலாம் ஆர் 90 மேலே இருக்கலாம், அப்போ தான் ஏ கிரேட் வந்து கிடைக்கும் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இன்ட்டு 5 போடுற மைடிய ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கே ஒரு 5 வரும், இந்த 5 அந்த 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 357 + x 90 கூட இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா மைடிய ஸ்டூடெண்ட்ஸ் 450. நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம எக்ஸ் மட்டும் தனிமைப்படுத்த வேண்டும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் -357. அப்போ இதாக கூட ஒரு -357 வந்தால் 357 கேன்சல், இந்த 450 கூட ஒரு 357. ஸோ அது கேன்சல் ஆச்சுன்னா 93 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த 5th சப்ஜெக்டில் 93யோ ஆர் 93க்கு மேலேயோ எடுத்தால் எவ்வளோ கிரேடு கிடைக்கும் அப்படின்னா ஏ கிரேட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் தேர்ஃபார் த மினிமம் மார்க்ஸ் டு பி ஸ்கோர்டு டு ஏ கிரேட் இஸ் 93 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப அற்புதமான ஒரு செம்மு, உங்களுக்கு தேவையான ஒரு செம்மம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செம்மம் கூட மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், பயன்பெறுங்கள் என்று சொல்லி இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.